ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி முடி நீளமாக வளர ஒரு ஹோம் ரெமிடியை வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 6 செம்பருத்தி இலைகள் வந்து எடுத்துக்கலாம். செம்பருத்தி இலை வந்து பேசிக்காகவே ஹேர் லாஸ் வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து முடியினோட வேர்கள் வந்து வலிமையிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ. நான் வந்து 6 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ வந்து பேசிக்காகவே முடி உதிர வந்து ஸ்டாப் ஆகும், ப்ளஸ் நரமுடியை வந்து நீக்கும். அடுத்தது கருவேப்பிலை. நான் வந்து கருவேப்பிலையை 1 கைப்படி அளவு வந்து எடுத்திருக்கேன். கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து நல்லா வலிமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெந்தயம். இந்த வெந்தயத்தை வந்து நான் நேற்று நைட்டே வந்து ஊற வச்சாச்சு, இன்றைக்கி வந்து காலையில் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கற்றாழை. நான் வந்து 1 கற்றாழை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பீஸ் பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு. இது வந்து முடி வளர்ச்சி வந்து தூண்டப்பட்டு நல்லா கருமையாக வந்து முடி வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு லெமன். லெமன் வந்து நான் 1 எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சிறந்த ஆன்டி டேண்ட்ரஃப், ப்ளஸ் முடி வளர்கிறதுக்கு ஸ்கேல்பில் இருக்கிற செல்களாக வந்து இது வந்து தூண்டும். இது வந்து 1 லெமன் வந்து அப்படி ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்காங்க. அவ்வளோதான், எல்லா திங்ஸும் நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதை அரைக்கிறதுக்காக வந்து நம்ம வெந்தயத்தை யூஸ் ஊற வச்ச அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல பேஸ்டாக இருந்தால் தான் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேஸ்ட் வந்து டைரெக்டாக வந்து ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் இந்த இது வந்து நல்லா யூஸ் ஆகும். இதை வந்து 1 ஹவர் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹேர் வந்து எப்பயும் போல் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஒரு 4 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து டோட்டலாகவே வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. இதை நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பவே ஹேர் ஷைனிங் வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும்.